தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசல் ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்லவண்ணம் வாழல் அவைகளும் இணை நல்லவன் வெற்றி. வாஸ்துவில் மிக மிக முக்கியம் என்கிற கேள்வி நிறைய மக்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அதில் வாழ்க்கையில் எது முக்கியம், வாழ்க்கையில் முதலில் எது வேண்டும் என்கிற கேள்விக்கு, வாழ்க்கையில் இந்த உயிர் இருக்கக்கூடிய உடல் முக்கியம். இந்த உடலை நம்ம வந்து சரியாக பேணி வளர்த்து கொண்டால் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் மது புகை போன்ற பழக்கங்கள் இல்லாமல் சரியான சரிவிகித உணவு, சரியான நேரத்தில் உணவு உண்ணுதல், சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்து அன்றாட கடமைகளை சரியான செய்து சரியான நேரத்தில் வீட்டிற்கு வரும் பொழுது அந்த உடல் என்பது மிக மிக அற்புதமாக ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை எது கொடுக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக வாஸ்து பலம் பொருந்தி ஒரு வீடு மட்டும்தான் கொடுக்கும். அப்போது வாஸ்துவில் எது முக்கியம், வாஸ்துவிற்கு வாஸ்துவில் எது முக்கியம் என்று சொல்லும் பொழுது, இந்த மிக மிக ஒரு சூட்சமமான விஷயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிற்கு சுற்றுச்சுவர் என்பது மிக மிக முக்கியம். அப்படி இருக்கிற சுற்றுச்சுவர் எந்த மூலையும் மூடப்பட்டிருக்கக்கூடாது. வேண்டுமானால் தென்மேற்கு நைரதி மூளை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து மூடிக்கொள்ளலாம். உயரமான சுற்றுச்சுவரை கூட, ஜன்னல் மூடும் அளவுக்கு கூட நீங்கள் வந்து மூடிக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மற்ற மூளைகளை இந்த காற்றின் ஒளி, சூரிய ஒளி நம்ம இல்லத்தில் படும் அமைப்பில் இல்லாமல் நம்ம வந்து சுற்றுச்சுவரை எக்காரணம் கொண்டு மூடக்கூடாது. அடுத்ததாக தாய்ச்சுவரும் தந்தை சுவரும், மதர்வால் ஃபாதர்வால் என்று சொல்லக்கூடிய இந்த சுவர், அதாவது காம்பவுண்ட் சுவரும் வீட்டு சுவரும் எந்த இடத்திலும் இணையக்கூடாது. அது தனியாக பேரலாகத்தான் செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் குறுகவோ கூடவோ கூடாது. தெற்கிலிருந்து நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் தென்மேற்கு மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது அதே தென்கிழக்கு தெற்கு பகுதியில் ஒரே அளவுகளாக இருக்கிறது. அதே மேற்கு புறத்தில், அதே கிழக்கு புறத்தில், அதே வடக்கு புறத்தில். இந்த விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு மிக மிக முக்கியம். இதை கடைபிடிக்கும் போது வாஸ்துவில் ஒரு நம்ம வந்து ஒரு 15% கடந்து விட்டோம் என்று சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.